சைவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி கேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குற ஸ்மால் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்க போகுது நண்பா. இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் சிப்பனாக பாருங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு செம மோட்டிவேஷன் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மோட்டிவேஷன் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்வேன், ஓகே? இந்த ஒரு ஸ்பீச் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? யூடியூப்பில் தான் இருக்கார் வர்க்கீஸு கேமிங் அப்படின்னு ஒருத்தர், அவரும் ஒரு ஸ்மால் யூடியூபர் தான் இருக்கார். அவருக்கும் அவ்வளோவா சப்போர்ட் இல்லை. அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேங்களா? இது வந்து அவரும் எனக்கு யாருன்னு தெரியாது, ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரோ நீங்கள் சூப்பராக பேசுறீங்க, வேறு லெவல் மோட்டிவேஷன் ப்ரோ. ரொம்ப பேருக்கு இது ஒரு கண்டிப்பாக ஸ்மால் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் இது வேறு லெவல் மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அவரோட சேனலுக்கும் போய் முடிஞ்சால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க, ஓகேங்களா? ரொம்ப மோட்டிவேஷனாக பேசியிருந்தாரியா, அது எனக்கு பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது. இது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வியூஸ் அந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ் பக்கத்தில் போயிருந்துச்சு. நான் வந்து எதுக்காக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம செல்ல போட்டிங்க அப்படின்னா ஒரு 2000 பேர் பார்ப்பாங்க. அந்த 2000 பேர் இன்னும் நிறைய மோட்டிவேஷன் வேணால் போடுறேன், ஓகேங்களா? அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், ஓகே? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, அப்போ தான் உங்களுக்கு வேறு லெவல் மோட்டிவேஷனாக இருக்கும் பாருங்கள், ஓகேங்களா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் எனக்கும் தெரியும், ஓகேவா? அவருக்கும் நம்ம கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா தந்துடுவோம். நம்ம பார்க்க போகிறது நம்ம லைஃப்பில் நடந்த சில முக்கியமான விஷயங்களையும். சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளை கிண்டல் கேள்விகள் நம்மளையும் சரி சேனலையும் சரி பேசுகிற விதத்தை பார்த்தும் சரி நிறைய பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறோம். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா வேறு மாதிரி கூட மோட்டிவேஷனாக இருக்கலாம். இவனே ஆரம்பிச்சிருக்கான், இவனே போராடணும்னு நினைக்கிறான், அப்போ நம்ம போராடினா என்னென்னு அந்த மாதிரி நினச்சிட்டு கூட நீங்கள் போராடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ சின்ன யூடியூபர்ஸு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து போராட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற தன்னோட டேலண்ட்டை யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்களோ, யாருமே தன்னை மதிக்க மாட்டாங்களோ, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்களோ, ரெகனைஸ் பண்ண மாட்டாங்களோ, பாராட்ட மாட்டாங்களோன்னு ஒவ்வொரு டைமும் ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க. உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த வீடியோ. நம்ம வாழ்ற இந்த சொசைட்டியும் இந்த சிஸ்டமும் கடைசி வரைக்கும் திறமைக்கான அங்கீகாரத்தையும் திறமைக்கான மதிப்பையும் கொடுக்க போறதே கிடையாது. கடைசி வரைக்கும் மார்க்கு மார்க்குன்னு மார்க்குக்கு பின்னாடி மட்டுமே தான் ஓடிக்கிட்டு இருப்போமே தவிர நம்மளோட டேலண்ட்ல துளி கூட நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். ஏன்னா கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு இந்த சிஸ்டம் நம்மள மாத்தி வச்சிருக்கு. உங்களோட டேலண்ட மத்தவங்க கிட்ட சொல்லி பாருங்களேன், நான் நல்லா பாடுவேன், பாடி என்ன சாதிக்க போற, படிக்கணும், படிச்சாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், நல்லா பக்க பக்கமா அட்வைஸ் பண்ணிட்டு டிவியில போய் உட்காந்து சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு அருமையா பாடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிடி பீரியட்ல ஃபுல்லா உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு கடைசியில நியூஸை பார்த்துட்டு ஒலிம்பிக்ல ஒரு கோல்டு தான் வந்துச்சுன்னு இந்தியா மொத்தத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கைத்தட்டுற கூட்டத்துல இருந்து கைத்தட்டல் வாங்குற கூட்டத்துக்கு கடைசி வரைக்கும் இங்கே நம்மள யாரும் போக விட போறதும் கிடையாது. அவங்க எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். நமக்கு யாரும் உதவி பண்ண போறதும் கிடையாது. ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு முழுசா தெரியும். யூடியூப்னு மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு அந்த விஷயங்கள் எதுக்குமே யாருமே மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. மதிப்பெண்ணை மட்டும்தான் ஒரு மதிப்பா பாக்குறாங்களே தவிர வெறும் மார்க்குக்கு கொடுக்குற ஒரு மதிப்பை கூட அவங்க மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்ல வரது என்னன்னா, நான் கல்விக்கு எதிராக பேசல, மதிப்பெண்ணுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். கல்விங்கிறதே கத்துக்கிறது தான், கத்துக்கிறதுன்றதுல எல்லா விதங்களும் அடங்கிடும். ஆனா இங்க வெறும் படிச்சு மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறத மட்டுமே கல்வி அப்படின்னு மக்கள் மனசுல தெளிவா பதிய வச்சுட்டாங்க. சரி, இதுதான் இந்த சிஸ்டம், எப்படியோ இதுக்குள்ள வந்துட்டோம், வேற வழி கிடையாதுன்னு கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு படிச்சு பாஸ் ஆகி மார்க் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம திறமையை எங்கடா காட்டலாம், வேற யாருமே இல்லையே, ஸ்கூலு காலேஜ்ல கூட ஸ்டேஜ் ஏற பையன், சில சமயங்களில் ஏறினா எதுவும் கிண்டல் பண்ணுவாங்களோ, மத்தவங்க எதுவும் சொல்லுவாங்களோ, அவன் நம்மளுக்கு கிண்டல் பண்ணிடுவான், இந்த பொண்ணு எதுவும் நினைச்சிருவோம், இந்த யோசனையை அவன் நினைப்பான் இவன் நினைப்பான்னு யோசித்து யோசித்து பயந்து பயந்து இதனாலே கில்ட்டியா எதுவும் நம்ம தப்பா பண்ணிடுவோம் இதா பண்ணிடுவோம் நமக்கு நாமளே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் எந்த முயற்சியுமே எடுக்காம காத்தோட காணாம போய்கிட்டு இருக்கோம். நம்மளை யாருமே ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளை நாம தான் கொண்டு வரணும், நம்மளோட திறமையை நாம தான் வெளிக்காட்டணுன்றதுக்காகவே யூடியூபுக்குள்ள வந்துட்டு எப்படி சேனல் ஆரம்பிக்கிறது, எப்படி லோகோ வைக்கிறது, என்னென்ன மாதிரி தண்ணியில் வைக்கிறதுன்னு எதுவுமே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா தப்பு தப்பா பண்ணி பண்ணி 2-3 சேனலை இழந்து 2-3 வீடியோஸ் இழந்து காப்பி ரைட் கிளைம் ஸ்ட்ரைக்னு எது எதுக்குள்ளேயோ சிக்கி கடைசியில் இதுதான் யூடியூப் இது இது மாதிரி தான் பண்ணணும் போல, இப்படி தான் எடிட் பண்ணணும் போல், இது மாதிரி தான் பேசணும் போலன்னு ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தால் வெறும் 300 வியூஸோட நிற்கும். யூடியூப்புங்கிறது ஒரு மேஜிக் தான், ஆனால் அந்த மேஜிக் நமக்கு மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எக்கச்சக்கமான பேர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. முக்காவாசி டைம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அங்கே பார்க்குற வியூவர்ஸை விட அங்கே பார்க்குற மித்த சேனல்ஸ்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. தினமும் வீடியோஸ் போட்டாலும் 10 வியூஸ் 20 வியூஸ் 2 லைக் 3 லைக்னு வந்துகிட்டு இருக்கான். ஆனால் அந்த முதல் லைக் வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் வரும். நம்ம வீடியோ யாரோ பார்த்துட்டாங்க, நம்ம வீடியோ யாருக்கோ பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவும் மொதல் கமெண்ட் சூப்பர் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவுமே கிடையாது. யார் என்னன்னே தெரியாத ஒருத்தர் நம்ம வீடியோவை பார்த்து பாராட்டியிருக்காரு, நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டிருக்காரு, மெனக்கிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். அடுத்து ஒரு வீடியோ பண்ணலான்ற ஒரு ஆசையும் வரும். இப்போ யூடியூப்ல இருக்கிற பெரிய ஆளுங்க யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல
லைஃப்ல வீடியோ போட வந்தப்போ உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சுன்னு மட்டும் கேளுங்க. அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும்னா, பணம் சம்பாதிக்கணும், நிறைய கோடிஸ் வரணும், அவனும் லட்சாதிபதி ஆகணும், அப்படி எதுவுமே கிடையாது. யூடியூப் தான் முழு நேரம் லைஃப் அப்படின்னு நினைச்சும் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்ததுக்கான ஒரே ஒரு எய்ம் என்னன்னா, தன் நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்களோ, நம்மளை யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்களோ, இப்படியாவது நம்ம டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்துட மாட்டோமா, இப்படியாவது நம்ம டேலண்ட்டை மற்றவங்க யாராவது பாத்துட மாட்டாங்களா, பாராட்டிட மாட்டாங்களான்ற ஒரு மிகப்பெரிய ஆசையில வந்தது. தன்னை ஏளனமா நினைச்சவன் முன்னாடி எழுந்து நிக்கணும்னு ஒவ்வொரு டைமும் போராடி போராடி வீடியோ போட்டு, வீடியோ போட டைம் கிடைக்காம, நெட்டு கிடைக்காம, என்ன பேசுறதுன்னு தெரியாம, எக்கச்சக்கமான கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு, மைண்ட்ல இருக்கிற விஷயத்த வார்த்தையில சொல்ல முடியாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு, ஆனா அதுக்கான வியூஸும் கிடைக்காம லைக்ஸும் கிடைக்காம, அப்படி இருந்து நம்பிக்கையை விடாம டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஏன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோன்னு கூட தெரியல, சரியா வியூஸும் வரல, எந்த இன்கமும் வர்றது கிடையாது, அப்படி இருந்து ஏன் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா அது ஆசை. ஒவ்வொரு டைமும் நம்மளை யாரும் ரெகனைஸ் பண்ணிட மாட்டாங்களோ, இந்த வீடியோவாவது ஒரு 10 வியூ 20 வியூவாவது சேர்ந்து போயிடாதோ, புதுசாக யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணிட மாட்டாங்களோ, நல்லா இருக்கு ப்ரோன்னு யாராவது ஒருத்தர் ரெகனைஸ் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குமேன்னு ஒரு பேராசையில் எல்லாரும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நிறைய டேலண்ட் இருக்கு, நிறைய பேர் யூடியூப்ல எப்படியாவது ஒரு வீடியோவாவது வைரல் ஆயிராதா, யாராவது நம்மளை பார்த்துட மாட்டாங்களான்ற ஏக்கத்தோடையும் பேராசையோடையும் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பிரச்சனை, பிடிச்சவங்களோட பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனைகளை வாழ்க்கையில வச்சுக்கிட்டு டெய்லி வீடியோ போட்டுட்டு யாராவது ரெகனைஸ் பண்ணிட மாட்டாங்களோன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல யார் என்னன்னே தெரியாதவங்க நம்மளை கிண்டல் பண்ணாலும் சரி, சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அப்படி கிண்டல் பண்றது, சப்போர்ட் பண்ணலாட்டினா கூட பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்றது, கிண்டல் பண்றது, இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமான்னு கேட்கறது, அதை விட முக்கியமான விஷயம் யூடியூப் சேனல் தான் வச்சிருக்க, நிறைய சம்பாதிச்சிருப்ப, என்ன அப்படி இப்படின்னு சொல்றது. ஆக்சுவலா நம்ம கிட்ட 10 பைசா கூட காசு வந்திருக்காது, நம்மளே ஒரு ஆசைக்கு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி சொல்லும் போது நமக்கு பிடிச்சவங்களே நம்மளை இப்படி சொல்றாங்கன்னு ஒவ்வொரு தடவை ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். அவங்க அதிகமா சொல்ற டைலாக் என்ன தெரியுமா, உனக்கு என்னப்பா நீ யூடியூபர், நல்லா கோடி கோடியா சம்பாதிப்பா, 1000-1000 சம்பாதிப்பா, ஆமா இப்ப எவ்வளவு வந்திருக்கு யூடியூப்ல இருந்து, ஆமா டி நீ யூடியூப்ல வீடியோ போறியா, உனக்கு காசெல்லாம் வருதா, எவ்வளவு வருது, இப்படி ஒவ்வொரு மாடுலேஷன்லயும் வேற வேற மாதிரி கேட்கறாங்க. ஆனா சில பேர் உண்மையா அக்கறையா கேட்பாங்க, ஆனா பல பேர் கிண்டல் பண்ண கேட்பாங்க. ஆனா அவங்க கேட்கிற மாடுலேஷன்லயே அவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்களா இல்ல அக்கறையா கேட்கறாங்களான்றது அப்பட்டமா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பின்னு யாராவது யூடியூப் சேனல் வச்சிருந்தா, நீங்கள் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. உன்னால் இது முடியாது, அது முடியாது, உன்னதில் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்கிறதுனா, குறை சொல்லி ஒருத்தர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக குறை சொன்னால் பரவாயில்ல, இவனை டிமோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காகவே கார்னர் பண்ணி குறை சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பிடிச்சவங்க செய்யும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இல்லை நம்மளை மாதிரி சின்ன சேனல்ஸை, உங்கள் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், கிண்டல் பண்ணுறவன் கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பான், ஏன்னா அவனுக்கு அதை தவிர வேறு வேலையும் கிடையாது, அவனுக்கு வேற எதுவும் தெரியாது, ஏன்னா அவனுக்கு எந்த டேலண்ட்டுமே இல்ல. இது உங்களோட லைஃப், இது உங்களோட முடிவு, சோ போராடி பாத்துருங்க. ஒரு போர்ல ஜெயிச்சவனை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும், தோத்தவனை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும், ஆனா அந்த போர்ல ஓரமான வேடிக்கை பார்த்தவன கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நீங்க ஜெயிச்சவனா இருங்க, தோத்தவனா இருங்க, அதை பத்தி கவலையே கிடையாது, ஆனா வேடிக்கை பாக்குறவனா மட்டும் இருக்கவே இருக்காதிங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ரோட்ல நாய் கத்திக்கிட்டே தான் இருக்கும், அது கத்திக்கிட்டே இருக்குன்றதுக்காக அந்த ரோட்ல நம்ம போகாம இருக்க முடியாது, கடந்து போய்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நம்ம பெரிய ஆளாகி அதே ரோட்ல கார்ல வரும்போது அப்பயும் அந்த நாய் அதே ரோட்ல நின்று வேற ஏதாவது ஒரு வண்டியை பார்த்து குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இது உங்களோட லைஃப், உங்களோட டேலண்ட், உங்களால என்ன முடியும்னு உங்களுக்கு தெரியும். எவனாவது கிண்டல் பண்ணாலும், ஆமா எனக்கு காசு வரல, ஆமா எனக்கு வியூஸ் வரல, ஆனா எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வீடியோ போட பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்றேன், அதுவே எனக்கு சந்தோஷம் தானே தவிர, நான் அதை நோக்கி போறது இதை நோக்கி போறதுங்கிறதுக்கு அந்த மைண்ட் செட்ல நான் உள்ள வரலங்கிறதுல நீங்க தெளிவா இருங்க. உங்களோட டேலண்ட், உங்களோட நம்பிக்கையோட லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் போராடுவோம், நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்வோம், ஒரு நாள் அவன் கேட்ட காசும் வியூஸும் நம்ம சேனல் மூலமா நம்ம கைக்கு வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வீண் முயற்சி, முடியாது, நடக்காதுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா அதே விஷயத்துல நீங்க ஜெயிச்சு காமிச்சிட்டீங்கன்னா இதுதான் விடாமுயற்சி, இவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. வீண் முயற்சின்னு உங்களை பார்த்து சொன்ன வாய்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இது விடாமுயற்சின்னு கண்டிப்பா சொல்லும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எவன் வந்தாலும் எதிர்த்து நிக்கலான்ற தைரியத்தோட போராடுங்க. உங்களோட லைஃபுக்காக போராடுங்க, உங்களோட டேலண்ட்டுக்காக போராடுங்க. ஒரு நாள் கண்டிப்பா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்த்து வாய் விட்டு சிரிச்சவன் எல்லாம் வாயடைச்சு போற அளவுக்கு நீங்க வளர்ந்து நிப்பீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல கிடையாது, இன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஹிஸ்டரியில ஜெயிச்சவனுக்கு இடம் இருக்கு, தோத்தவனுக்கு இடம் இருக்கு, ஆனா வேடிக்கை பார்த்தவனுக்கு இடமே இல்லை. நீங்க வேடிக்கை பார்க்கறவனா இருந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடுவோங்கிறது கோழைகள் சொல்றது, நம்ம நினைச்சது முடிகிற வரைக்கும் போராடுவோம். நீங்க அடைய போற வெற்றி உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு போராடிட்டு முன்னுக்கு வர துடிக்கிற யாரோ ஒருத்தனுக்கு மோட்டிவேஷனா இருக்கும், நீங்க இன்னொருத்தனுக்கு மோட்டிவேஷனா இருக்க போறீங்க. கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுங்க. முடியுமான்னு யோசிக்காதீங்க, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுங்க. உங்களோட வெற்றிக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.